சார் என்னடா சின்ன பசங்க இந்த மாதிரி ஃப்ளாட் குழு விளையாடுற கேம்ஸ் விளையாடுறாங்க. கேக்குதா? கேக்குதா? கேக்குது கேக்குது. நான் பேசுறது கேக்குதா? இல்ல கேக்கல. அப்ப எப்படி கேக்குது? நீ வெந்து தணிந்தது காடு எஸ்டிஆர் தவிர வேற யாரு பண்ணிதான் நல்லா இருக்கும்? நான் விரல் ஆட்டுறவன் இல்லடா, விரல விட்டு ஆட்டுறவன். அல்டிமேட் டயலாக். நாங்க ஒரு ரெண்டு எஸ் ஃபைனலா விட்டேன். ஏன்னா மல்லிப்பூவுடைய வைப் அது. லிப்சிங்கை வச்சுருங்க, என்ன நான் பேசுகிறேன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஆனால் என்ன அப்படின்னா, ஹெட்செட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓ, அதுக்கு தானா இது? சூப்பர். அதை நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா நான் வந்து ஒரு எஸ்டிஆரோட பஞ்ச் டைலாக் ஒன்று சொல்லுவேன். அதை நீங்கள் என்ன டைலாக் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக. ஓகே, ட்ரை பண்ணுவோம். கேட்குதா? கேட்குதா? கேட்குது கேட்குது. இல்லை நான் பேசுறது கேட்குதா? இல்லை கேட்கல. அப்போ எப்படி கேட்குது? நீ லிப்சிங்கில் தான் சொல்கிறேன். லிப்சிங். ஓகே, அந்த கேமுக்கு ரெடி ஆகிட்டாரு. லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் டைலாக். லைஃப்ல யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது தான் முக்கியம். முடிஞ்சா சொல்லிட்டீங்களா? நான் சொல்லவா? லைஃப்ல யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, கேம்ல கடைசியில யாரு முன்னாடி வந்து நிக்கிறான்றது. அதுதான் நான் வார்த்தைகள் மாத்தி இருக்கலாம். ஏன்னா அது அவ்வளவு எனர்ஜி கொடுத்த டைலாக் அது. சூப்பர். நான் பயங்கரம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். நான் விரலாற்றவன் இல்லடா, விரல விட்டு ஆற்றவன். பாட்டு உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க. அதுதான் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. என்ன வாழ்க்கடா, என்ன வாழ்க்கடா, என்னடா வாழ்க்கடா. வானம் வானம் படத்துல அது இப்ப வரைக்கும் மீம்ஸ்ல அது அவ்வளவு பெரியடல. என்ன வாழ்க்கடா இது. அது ஓகே. சூப்பர். லாஸ்ட் டைலாக். வாழ்க்கையில எல்லாமே வேணும்னு அலையறதும் தப்பு, எதுவுமே வேணாம்னு போறதும் தப்பு. ரிபீட் பண்ணு. வாழ்க்கையில எல்லாமே வேணும்னு நினைக்கிறதும் தப்பு, எதுவுமே வேணாம்னு நினைக்கிறதும் தப்பு. தெரியல தெரியல. ஓகே, அது கழுத்திருக்கு கழுத்திருக்கு. நீங்க எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் எஸ்டிஆர் வந்து ஸ்டேஜ்ல பேசின ஒரு டைலாக் சொல்லிட்டேன். ஓ, வாழ்க்கையில வந்து எல்லாமே வேணும்னு அலையிறதும் தப்பு, எதுவுமே வேணாம்னு போறதும் தப்பு அப்படின்னு ஒரு சொல்லியிருப்பாரு. அடிச்சிட்டீங்களா? ஒவ்வொரு படங்களையும் அவ்வளவு ரசிச்சிருக்கோம். சார் என்னடா சின்ன பசங்க இந்த மாதிரி விளையாடுறாங்க. புதுசா இருக்கு, நம்ம விளையாண்டு பாப்போம். உங்களை வந்து என்ன இந்த கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஸ்க்ரூ, உங்களுக்கு தெரியாதது இல்ல, ஒரு பொருள் தான் இதுவும். சோ என்னன்னா, இதை இந்த நட்டை எடுத்து இப்படி வச்சு ஒவ்வொன்றா மேலே வச்சு வச்சு அடிக்கிட்டே இருக்கணும். ஓகே. என்னன்னா, நடுவில் நான் வந்து ஏதாவது க்வெஸ்சன்ஸ் கேட்டே இருப்பேன். ஓகே ஓகே. கான்சென்ட்ரேஷன், அதை நீங்கள் எடுக்கும்போது உழுந்துடக்கூடாது. இவ்வளோதான் மேட்ரு. கண்டிப்பாக சேர்ந்து இதை விளாட. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ நம்ம வந்து அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் சார், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஒரு கேள்வி சொல்லுங்கள். வெந்து தணிந்தது காடு இது எஸ்டிஆரை தவிர வேறு யார் பண்ணி தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அப்படி நான் எதுவுமே யோசிக்கல. ஏன்னா அது வந்து இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனான ரோலு, இவ்வளோ அழகாக பண்ணது வந்து நானே வைக்கணும்ட்டு மறுத்தது. இல்லை இல்லை, நான் வைங்க அப்படி. நீங்களும் வைங்க. ஓகே. அது வந்து அது எப்பயுமே இதுன்னு இல்லை. நான் எப்பயுமே எந்த படமுமே வந்து அது ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா அது அதுதான் அவங்களோடது. அது பீஸ் அது வந்து அவங்களுக்காக கொடுக்கப்பட்டது, அது அவங்க பண்ணணும், அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் நீங்கள் சார். கண்டிப்பாக. இந்த மல்லிப்பூ சாங்ல வந்த அந்த உங்களோட வைஃப் யாரு சார் படத்துல? எனக்கு தெரியல பாஸ், அது டைரக்டருக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே, ஈஸியான க்வெஸ்சனா கேட்டோம் போல. உண்மையில நாங்க பார்க்கல. ஓகே. ஆனா எல்லாரும் டான்ஸ் போட்டோம் ஆடி. இல்லண்ணா, நாங்கள் டான்ஸ் ஆனால் வாய்ஸ் பிளே பண்ணாங்க. ஓகே. அதனாக பண்ணோம். நான் ரெண்டுல, அதாவது வெறும் சாங் மட்டும் கிடையாது, நான் ஃபோனில் பேசுகிற மாதிரி இல்லை கூட இருந்தது. அந்த எண்டில் நான் என்னுடைய போர்ஷன் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபோனில் பேசிட்டு தான் இருப்பேன்.
என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு படத்துக்கு போற ஃபர்ஸ்ட் டே தான் நான் பண்ணல அவருக்கு மட்டும் தான் தெரியும் அவருடைய டீம் தெரியும். இப்ப நம்ம வந்து என்னதான் ஆடிஷன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி போயிருந்தாலும் அந்த கதை அந்த உலகம் அந்த டைரக்டர் யோசிக்கிற அந்த கேரக்டரை வந்து நம்ம கரெக்டா பண்றோமா அவரு நினைக்கிற அந்த அந்த உயிரோட்டம் அந்த கேரக்டருக்கு இருக்கான்றத வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல அந்த ஃபர்ஸ்ட் சீனை ஒரு டைரக்டரோட நான் பண்ணும்பொழுது அதுல நான் அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப டஃபா இருக்கும். ஏன்னா அது அது அவரோட மீட்டர்ல அதுல நம்ம கரெக்டா வைக்கிறோமா அப்படின்ட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு அவர் எந்த சீன் சொன்னாலுமே அந்த கேரக்டரா நம்ம நின்றுவோம், பிரச்சனையா இருக்காது. இதுவும் கரெக்டா வச்சிருக்கீங்க. வாங்க கேள்வி கேட்கணும் வச்சுக்கிட்டே. ஓகே சார், டைரக்டர் கிட்ட இருந்து என்னைக்காவது ஷூட்டிங்ல திட்டம் வாங்கியிருக்கீங்களா? டைரக்டர் நீங்க நம்ம ஜிவிஎம் சார பத்தி கேக்குறீங்க இல்லையா? வாங்க சார், ஐ அம் வெரி சாரி. ஜிவிஎம் சார பத்தி தானே கேக்குறீங்க? ஆமா ஆமா, ஜிவிஎம் சார் கிட்ட. இப்ப எல்லாருமே வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஏதாவது டென்ஷன் ஆவாங்க. ஒரு நாள் கூட ஒரு பொழுது கூட ஜிவிஎம் சார் டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே கிடையாது. அவரு ரொம்ப தெளிவா, அதுவும் முக்கியமா நடிகர்கள்ட்ட அவர் வந்து யாருகிட்டயுமே அவர் வந்து அவருடைய டீம் ஏடிசிட்டியா இருக்கட்டும் இல்ல செட்லியா இருக்கட்டும் எங்கேயுமே வந்து அவர் டென்ஷனா இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அதுக்கு பதிலா அவருக்கு பதிலா அங்க டீம்ல ரெண்டு மூணு பேர் அந்த பொறுப்பெடுத்துப்பாங்க. ஸோ அந்த மல்லிப்பூ சாங் எவ்வளவு டேக் போச்சா? சிங்கிள் ஷாட் எனக்கு தெரியும், எவ்வளவு டேக் போச்சு? நாங்க ஒரு ரெண்டு ஃபைனலா விட்டேன். ஏன்னா மல்லிப்பூவுடைய வைப் அது. மல்லிப்பூ ரெண்டு நாள் நாங்க வந்து ரிஹர்சல் பண்ணோம். ஓகே, ஷூட் போனது ஒரு நாலு டேக் போச்சு. ஓகே, ஒரு நாலு டேக்ல முடிஞ்சிச்சு. ஓகே, நாலு டேக்னா அப்போ அது ஒரு டேக்கும் ரெண்டு 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 நிமிஷம் மூணு நிமிஷம் ஃபுல் சாங்கும் பண்ணோம். நாலு நிமிஷம் இல்லை அந்த சாங்கு, நாலு நிமிஷமும் போச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் பாட்டு கேட்கும்பொழுது மிரண்டுட்டோம், சூப்பர்பு சாங்கு அப்படின்ட்டு. அதில் நமக்கு அது கிடச்சிருக்கிறது மாட்டி விட்டல, நமக்கு அது கிடச்சிருக்குன்றது வந்து உண்மையிலே அது பெரிய கிஃப்ட் அது. ஓகே, அந்த கிஃப்ட் வந்து நம்ம வந்து சினிமாவில் அது சினிமாவில் நம்ம வந்து சினிமாவுக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து அது உள்ளே இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து தாய் தன் மகனுக்கு செய்கிற மாதிரி சினிமா நமக்காக அதை திருப்பி செய்யும். ஓகே, அதுதான் அது. நெக்ஸ்ட் படத்துலேருந்து நாங்கள் கண்டிப்பாக உங்களை எதிர்பார்க்க ஆரம்பிப்போம். நீங்கள் என்ன ஏதாவது ரோல் பண்ணுறீங்கன்னா ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு இந்த படத்தில் அப்படின்னு கண்டிப்பாக இதுக்கு மேலே நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண போகிறது. இனிமேல் நிறைய பேர் உங்ககிட்ட ஃபோட்டோ எடுத்துக்க போகிறாங்க. நிச்சயமாக நிறைய பேர் இருக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வரிசையாக நிறைய படங்கள் பண்ணுறீங்க. அந்த கேப்பில் எங்களோட இந்த மாதிரி கேம்லாம் ஆண்டு நிறைய விளாடுவோம். வாங்க, பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருந்தது எனக்கு. ரொம்ப ஃபோக்கஸ் ஆகிருக்கும், ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரியான கேம்ஸ். கண்டிப்பாக சார், தேங்க்யூ. உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நேரத்துக்கு நன்றி. நன்றி நன்றி சார். தேங்க்யூ.